நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்களுக்கான அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கழிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலக்ஷன் ப்ரொசீஜர், சிலபஸ், விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர், விற்பனையாளர், மேற்பார்வையாளர். இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, தபால் மூலம் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23/9/2020. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய பன் மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர், விற்பனையாளர், மேற்பார்வையாளர். இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றது நாம முதலில் பார்த்துட்டு, அதன் பிறகு நோட்டிபிகேஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸ் நாம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. ஸோ காய்ச்சி தான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஃபோட்டோவை ஒட்டிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய சைன் வந்து ஃபோட்டோக்கு மேலே போட வேண்டும். உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோவில் பாதியும் வெளியில் பாதியும் இருக்கிற மாரியும் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர், விற்பனையாளர், மேற்பார்வையாளர். இந்த மூன்று விதமான பதவிகளில் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நேராக உள்ள பாக்ஸில் எழுத வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அலுவலக உதவியாளர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போறீங்கன்னா, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுத வேண்டும். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவியின் பெயர் வந்து எழுத வேண்டும். அதுக்கடுத்தாக விண்ணப்பதாரரின் பெயர். உங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுக்கப்பட்டுள்ளதோ அதன்மாரி எழுத வேண்டும். அதுக்கடுத்தாக உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது. முதலில் உங்களுடைய பிறந்த தேதி எழுத வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய வயது எழுத வேண்டும். உங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா, 1/9/2020 அன்று உள்ளபடி உங்களுடைய வயது என்னவோ அதை எழுத வேண்டும். அதுக்கடுத்தாக வயது வரம்பில் தளர்வு கூறுபவரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இருந்தால் எஸ்ன்றத டிக் பண்ண வேண்டும். இல்லை என்றால் நோயின்றத டிக் பண்ண வேண்டும். பாலினம் இதோ அதை டிக் பண்ணுங்க. அதுக்கடுத்தாக உங்களுடைய தந்தை பெயர் அப்படின்னா கணவர் பெயர், அப்படின்னா பாதுகாவலர் பெயர் வந்து எழுத வேண்டும். அதுக்கடுத்த உங்களுடைய முகவரி, பர்மனன்ட் டெம்பரவரி, இரண்டுமே சேமா இருக்கும் பட்சத்தில் நீங்க இரண்டுமே வந்து சேமா எழுத வேண்டும். அதுக்கடுத்த பார்த்துட்டு காண்டாக்ட் நம்பர், உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர், அந்த நம்பரை எழுத வேண்டும். மின்னஞ்சல் முகவரி, அதுக்கு நீங்க என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை எழுத வேண்டும். பயிற்று மொழி, நீங்க எந்த மீடியத்தில் படித்தீங்களோ அந்த மீடியத்தின் பெயர் வந்து எழுத வேண்டும். இப்போ தமிழ் மீடியத்தில் நீங்க பண்ணீங்கன்னா தமிழ் அப்படின்னு எழுத வேண்டும். இங்கிலீஷ் மீடியத்தை பையனா இங்கிலீஷ் என்று எழுத வேண்டும். விண்ணப்பாதரின் சொந்த நகரம், கிராமம் எழுத வேண்டும். குடியுரிமை,
அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ்ன்றத டிக் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நோன்றத டிக் பண்ணுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எஸ்ன்னு நீங்க டிக் பண்ணீங்கன்னா அதற்கான நகலை வந்து நீங்க பூஜ்ஜியத்தை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் தேவையில்லை. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கோருபவரா ஆமெனில் தக்க சான்றை இணைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்னுரிமை கோருபவரா ஆமெனில் எஸ்ன்றத டிக் பண்ண வேண்டும், அப்படி இல்லைன்னா நோன்றத டிக் பண்ண வேண்டும். எஸ்ன்றத நீங்க டிக் பண்ணீங்கன்னா அதற்கான சான்றிதழ் வந்து இந்த விண்ணப்ப படித்துறை இணைத்து அனுப்ப வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரிலிஜன் கம்யூனிட்டிஸ் நீங்க எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தீங்களோ அதற்கு மேலே டிக் செய்ய வேண்டும். அதுக்கடுத்தாக இன உட்பிரிவு எழுதிட்ட பிறகு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் பதிவு எண், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செய்திருந்தால் அதற்கான பதிவு எண்ணை எழுத வேண்டும். இதுக்கு நேராக உள்ள பாக்ஸில் எழுத வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர், ஸோ இது தவறாமல் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுடுங்க. சப்போஸ் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் போடலைனா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தவறாமல் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிளேஸ் டேட் வந்து எழுதிருங்க. அதுக்கு அடுத்தாக விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸினுடைய நகல் வந்து இணைத்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சான்றிதழ் நகல், 12ஆம் வகுப்பு சான்றிதழ் நகல், இளநிலை பட்டம் டிப்ளமோ முதுகலை பட்டம் சான்றிதழ் நகல், சாதி சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை நகல், சமீபத்திய பாஸ்போர்ட் புகைப்படம் 3 வந்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க, வருமான சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், தொழில்நுட்ப தகுதி சான்றிதழ் இருந்தால் மட்டும் விண்ணப்பப்படுத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இறுதியாக பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் 24x10 cm அஞ்சல் உரிமை மேல் ₹27க்கான அஞ்சல் தலை ஒட்டப்பட்டு சுய விலாசம் எழுதி இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டும் அசல் சான்றிதழ்களை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எக்காரணம் கொண்டும் அனுப்பிடாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பதாரர் ஒரு பணிக்காக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும், இல்லை எனில் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் வேலூர் மாவட்டத்திற்குள் எங்கு வேண்டுமானாலும் பணி அமர்த்தப்படுவார்கள். ஸோ ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலூர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா 5200x20200, விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா 5200x20200, மேற்பார்வையாளர் பார்த்தீங்கன்னா 6200x26200. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஆர் பார்த்தீங்கன்னா 21 முதல் 30, எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 21 முதல் 35, ஓபிசி பார்த்தீங்கன்னா 21 முதல் 33. அதுக்கடுத்தாக இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா டிப்ளமா முடித்திருக்க வேண்டும். ஸோ இதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 8 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விற்பனையாளர் பார்த்தீங்கன்னா 20 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அப்படி இல்லைன்னா டிப்ளமோ,
மேற்பார்வையாளர் பார்த்தீங்கன்னா 16 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா தேர்வு முறை. பொது அறிவு பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க. கணிதம், புத்தி, கூர்மை மற்றும் திறனறிவு தேர்வு பார்த்தீங்கன்னா 20 வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு மேலாண்மை பார்த்தீங்கன்னா 20 வந்து கொடுத்துருக்காங்க. வேளாண்மை பார்த்தீங்கன்னா 20 வந்து கொடுத்துருக்காங்க. பட்டு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா 20 வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.5 நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும், 1:30 வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 100 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நேர்காணல். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி, எஸ்டி, பிஹெச் கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கட்டணத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தக்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பன் மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிட், ஹெட் ஆஃபீஸ், டவுன் ஹால் வளாகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், வேலூர், 6-3-2-0-0-4 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் வந்து கிடையாது, ஒன்லி ஆஃப்லைன் அப்ளிகேஷனை. ஸோ தபால் மூலம் மட்டுமே இந்த பதிவுகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/9/2020. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பதவிகளுக்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிலபஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், மேத்தமேட்டிக்ஸ், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரிகல்ச்சர். ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.